அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளு ராஜன். இன்னைக்கு நாங்கள் நான் ரெடி பண்ண இந்த மூணு ஆம்பிளிஃபயர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆம்பிளிஃபயர் பற்றி மட்டும் கிடையாது, புதுசாக ஒரு ரிமோட் கிட்டு எஸ்எல்பி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிமோட் கிட்டை பற்றி இன்ட்ரோ வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது ஃபுல்லாக ரெடி பண்ணி அடுத்த வீடியோவில் ஒரு ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டுக்கான இன்ட்ரோ வீடியோ வந்து இன்றைக்கே வீடியோ. இந்த வீடியோலேயே இந்த மூணு ஆம்பிளிஃபயர் மூணுமே பார்த்தீங்கன்னா M200 பவர் மாடல். ஒரு ஆம்பிளிஃபயரோட கேட்லாக் மாதிரி இருக்கட்டுங்கிறதுனால இது வந்து M200 ஸ்டீலு, இது வந்து M200 அக்கர்லுக்கு. அதே M200 அக்கர்லுக்கில் ரஷ்பாக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரை ஃபுல் செட்டாக கேட்டிருக்காரு. ஃபுல் செட்னா என்ன ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், எந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம், சைட் ஸ்பீக்கர் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களே ஓனாக ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ரிமோட் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை கரெக்டாக தான் பேசுகிறீங்கன்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கிட்ட புதுசாகவே ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது இப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராம் செய்யல அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. இப்போ தமிழ் மியூசிக் மிக்ஸு அப்படின்னு பேரில் ஒரு ரிமோட் கிட்ட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது புதுசாகவே நானே ஒரு ப்ராசஸர் ரெடி பண்ணி அந்த ப்ராசஸருக்கு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ரிமோட் கிட்ட ரெடி பண்ணுன்னா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே செலவாகும் அந்த ப்ரோக்ராமிங்க்கு மட்டும். எதுக்குங்க ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டைமே ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பேன், நீங்கள் வந்து 1,000-2,000 சொல்லிட்டு அதே ப்ரோக்ராமை இந்த ஐசியை காப்பி பண்ணி நீங்கள் விற்க தான் போகிறீங்க, அதனால் வந்து அவ்வளோதான் காஸ்ட்டு அப்படிம்பாங்க. புரியுங்களா? அதாவது இந்த ஐசிக்குள்ள ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ காசு செலவாகும். ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி ஒரு சுவிட்சிங் போர்டுக்கு நான் கேட்டு எனக்காக ஒரு சுவிட்சிங் போர்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாரு, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து அவர் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால எஸ்எல்பின்னு ஒரு பேர் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ரிமோட் கிட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பாருங்க எவ்வளோ பெருசு, 6 செக்மெண்ட் டிஸ்பிளே வரும். இது வந்து யூஎஸ்பி மெர்ஜ் பண்ணிக்கலாம், ரஷ்பாக்ஸை மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சார் இருக்குது, ஓவர் வோல்டேஜ் சென்சார் இருக்குது, ஃபேன் கண்ட்ரோல் இருக்குது, ஆம்பிளிஃபயர் ஃபுல் ப்ரொடக்ஷன் போர்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயரோட ஃபுல் ப்ரொடக்ஷன் போர்டுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இன்னும் நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணலை. ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து இது வந்து அதுக்கான மைக்ரோ கண்ட்ரோலரு, இது வந்து அதோட ஆடியோ ப்ராசஸரு. மூணாக பிரிச்சிருக்கு ஆடியோ ப்ராசஸிங் சர்க்யூட் கேட்டால் PT2322 2323 2358 அப்படிங்கிற மூணு ஐசியாக பிரித்து போட்டுருக்காரு. இந்த 2323 அது பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் ஐசி, இன்புட் சுவிச்சிங் ஐசி. 2358 ஐசி பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஐசி. அதே பார்த்தீங்கன்னா 2322 அப்படிங்கிறது டோன் கண்ட்ரோல் ப்ளஸ் 3D சரௌண்டிங் எஃபர்ட் எடுத்து கொடுக்குறியா ஐசி. 2323 அந்த ஐசி பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் ஐசி, இன்புட் சுவிச்சிங். 4 2 சேனல் 1 5 சேனல் அதுக்கான இன்புட்டு டோன் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு 3D எஃபெக்ட் வால்யூம் கண்ட்ரோல். இந்த மாதிரி மூணு ஐசியாக பிரித்து ரெடி பண்ணியிருக்காரு. இந்த போர்டு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு போர்டு கேட்டோம், எனக்காக அனுப்பிட்டாரு. அது இல்லாமல் ஆம்பிளிஃபயர் ப்ரொடக்ஷன் போர்டையும் அனுப்பியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கே புரியல. ஏகப்பட்ட ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரஷ்பாக்ஸும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்டோ கப்பில் வரிசையாக பண்ணுறது இது வந்து ரஷ்பாக்ஸ் மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்டோ கப்ளர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு, ஹீட் சென்சாரு, ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலே கொடுத்துருக்காரு. இந்த எஸ்எல்பி போர்டு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக வேலை தெரிஞ்ச அவங்க தான் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ நானும் நிறைய டைம் அப்படி சொல்லிட்டேன், ஈஸியாக இருந்த மாதிரி போடுங்க, ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளே கொண்டு வராதிங்க, ஈஸியாக இருந்த மாதிரி போட்டிங்கனால நிறைய பேர் வாங்குறது ஐடியா பண்ணுவாங்க. நிறையா ஃபீச்சர்ஸ் போடுறேன்னு சொல்லிவிட்டு குழப்பமாக இருந்தால் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதையும் ஐடியா பண்ணிவிட்டு அடுத்தது அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த ஆம்பிளிஃபயர், இந்த மூணு ஆம்பிளிஃபயரில் என்னென்ன காம்பனன்ஸ் போட்டிருக்கேன், எப்படி டிசைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிமோட் கிட்ட மட்டும் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரொடக்ஷன் அதாவது ஆம்பிளிஃபயர் ப்ரொடக்ஷன் போர்டு, இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கிடையாது, ஆம்பிளிஃபயர் ப்ரொடக்ஷன். இந்த ஆம்பிளிஃபயர் ப்ரொடக்ஷன் போர்டை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கே தெரியல, இப்போ தான் ரெடி பண்ணி என் கைக்கு வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் ஃபங்க்ஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க, அப்போ தான் நான் ஃபார்வர்ட் வைஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீடியோக்களை போகலாம் வாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்ரிலிக்கில் கிளாஸ் டைப் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கவே லுக் பாருங்கள் அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லுக்கே வேறு லெவலில் இருக்குது, லுக்கே அவ்வளோ. இது வந்து கிளாஸிக் டைப் பேனல், பார்க்க கொஞ்சம் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலு, லெஃப்ட் சைடில் மாஸ்டர் கண்ட்ரோலு, ரைட் சைடில் சப்வூஃபர் கண்ட்ரோலு. இங்கே வந்து ரெண்டு சுவிட்ச் இருக்கும், ஒன்று வந்து எஃப்எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும், அது வந்து சப்சானிக் பேஸ் பூஸ்டரு. ரைட் சைடில் இருக்குது பவருக்கான சுவிட்சு. டிவிடின்னு எழுதியிருக்கலாம், அது வந்து 5.1 ஆன் ஆஃப். ஆக்ஸ் ஆக்ஸுங்க வந்து ரெண்டு ஆக்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கோம். அப்புறம் இருக்குது யூஎஸ்பிக்கான சுவிட்சு. அப்புறம் கண்ட்ரோல் எழுதினா முதல்ல இருக்குது ஃப்ரண்ட் கண்ட்ரோலு, ரியர் கண்ட்ரோலு, சென்டரு, ஃப்ரீக்வன்சி சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸ் இப்படி கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டு மேலே இருக்கு, அதுக்காக யூஎஸ்பிக்கான சாக்கெட் மட்டும் கீழே கொடுத்துருக்கோம். யூஎஸ்பிக்கான சாக்கெட் மட்டும் கீழே கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வியூ லைட் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பராக பார்க்கறதுக்கு. ஆம்பிளிஃபையரோட இன்சைட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் 3 inch ஹைட்டு, 3 inch டெப்த்து. டைப் 16ல் 10 ஆம்ஸ் வரும், அவ்வளோ ஹெவியாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். பவர் சப்ளை கெப்பாசிட்டினா 10,000 microfarad 50 volt சாம்சங் கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெகுலேட்டர் வச்சு போட்டிருப்பேன், ஒன்று வந்து ஃபேனுக்கும் ஒன்று வந்து யூஎஸ்பிக்கும் போட்டிருப்பேன். புரோலாஜிக் டீகோடர் போர்டுன்னு எங்களோட தமிழ் மியூசிக் மீஸ் புரோலாஜிக் டீகோடர் போர்டு. இதில் சப்சானிக் ஆட் பண்ணி போட்டிருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் இருக்கும், அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட சரௌண்டிங் சர்க்யூட் இதுக்குள்ளே இருக்குது. சூப்பராக ரிசல்ட், நல்லா கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த பவர் சப்ளை எதுக்குன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணும்போது தனியாக பவர் சப்ளை போட்டு போட்டால் நல்லா இருக்குது. புரோலாஜிக் போர்டு சிங்கிள் பவர் சப்ளை அப்படின்னு எதை சொல்லணும்னா இப்போ 7-6 சிங்கிள் பவர் சப்ளை போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பவர் சப்ளை ப்ளஸ் டூல் பவர் சப்ளை வரும்போது புரோலாஜிக் போர்டுக்கு தனி பவர் சப்ளை கிரியேட் பண்ணுற மாதிரி வருது. ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துனா கணேஷ் ஆடியோ சொல்ல 7-6 மூணு ஏசி வரும், மொத்தம் 6 output வரும். 6 output சென்டருக்கு மட்டும் 2 out வரும். குமார் ஆடியோஸோட 4 channel பிடிஎல் மோனோ போட்டிருக்கேன். சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பர்சன் போட்டிருப்பேன். 3 channel மட்டும் கெய்னரு, சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு சென்டர் கெயினரு. லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டபுள்ளே கெயின் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜே கெயின் பண்ணுற ஸ்டேஜ் தான், அதனால் பார்த்தா லெஃப்ட் ரைட்டு பேஸ்டபுள்ளே கெயின் ஆகிக்கும். சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு சென்டர் மட்டும்தான் கெயினர் தேவைப்படும். ஃபேன் பார்த்தீங்கன்னா சபூ ஃபிராமிலிக்கு பக்கத்தில் ஒரு ஃபேனும் கேமராக்கு பின்னாடி ஒரு ஃபேனும் கொடுத்துருப்பேன். ஒயரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீல்டு ஒயர் போட்டு எல்லாம் நீட்டாக கிளீனாக தான் பண்ணியிருப்போம். அப்படியே ஒயரிங் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். சிங்கிள் போர்டு போட்ட மாடல் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் போர்டு போட்டு இது இல்லாமல் 3 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சேம், இதுவும் இதுவும் ஒரே மாதிரி சேம் டைப் ஆம்பிளிஃபையர் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனல் அதே சேம் தான், ஃபுல் கிளாஸ் பேனலு. ஃபஸ்ட்டு பேனல் எடுத்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் சேம் டைப் பேனலு. மாஸ்டர் கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு, சப் கண்ட்ரோல் ரைட் சைடு, அதே பேனலு, அதே கிளாஸு, கிளாசிக் டைப் பேனலு. இதுலேயும் வியூ லைட் ஆட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மரு, வியூ லைட் பார்த்தா இந்த இடத்துல ஒட்டி இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மரும் அதே மாதிரி தான், ஒரு 3x3 டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரஷ் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆடியோ ரஷ் பாக்ஸு ஒரு டால்பி டிடிஎஸ் டீகோடருக்காக வச்சுருக்கோம். ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருந்தால், ஆண்ட்ராய்டு டிவி இருந்தால் இந்த டால்பி டிடிஎஸ் டீகோடர் உங்களுக்கு 100% யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.1 ஒரிஜினல்லே படம் பார்த்துக்கலாம். டால்பி வரலினா அது வந்து 2 channel 5.1 டீகோட் பண்ணி கொடுக்கும். அது ஓரளவுக்கு கேட்க நல்லாவே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கெய்னர் ஆட் பண்ணியிருப்பேன். சக்தியோட 5 channel கெயினர், 5 channel கெயின் பண்ணியிருப்பேன். புரோலாஜிக் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் போர்ஷன் எல்லாமே M200 ரெகுலராக போகிற மாடல் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிங்க, ஒரு ரிலே வந்து அடியில் பார்ப்பீங்க. இந்த ரிலே எதுக்குன்னா 5.1 சுவிட்சை ஆன் பண்ணால் டேரெக்டாக ரெஸ் பாக்ஸுக்கு போயிடும். 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கான பவர் அந்த சுவிட்சுக்கு போயிடும். யூஎஸ்பி ஆன் பண்ணால் யூஎஸ்பி ஆன் ஆகும். ஒருவேளை 5.1 சுவிட்சை ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி யூஎஸ்பி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் 5.1 ஆன் பண்ணால் மட்டும்தான் ரெஸ்பாக்ஸ் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ இருக்கிற மாடலில் எப்படின்னா 5.1 ஆன் பண்ணாவே 5.1 ஆன் ஆகிடும், 5.1 ஆஃப் பண்ணால் மட்டும் தான் யூஎஸ்பிக்கான பவர் போகும். 5.1 ஆஃபில் இருந்து யூஎஸ்பி ஆன் இருந்தால் மட்டும்தான் யூஎஸ்பி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் பார்த்தலாம். ஸ்பீக்கர் அவுட் எடுத்துனா இது வந்து முன்னாடி 2 speakerக்கான ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட்டு, ரியர் ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் 2 கொடுத்துருப்பேன். நீ 2 ஸ்பீக்கருமே கொடுத்துக்கணும், நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். ரெண்டுமே தனித்தனி அவுட் புட்டு தான், பிடிஎல் கிடையாது. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட் புட்டு, ஒரு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணணும். ஃபேன் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஃபேனும், ஆம்பிளிஃபையர் போட்டு பக்கத்தில் ஒரு ஃபேனும் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 channel இன்புட் மட்டும் தான் இருக்கும், 2 axial இன்புட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட் இருக்கும், 2.1 இன்புட் இருக்கும். காரணம் என்னென்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் இதில் வைக்கலை,
எல்லாம் வச்சதுனால 5.1 இன்புட் கிடையாது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் உள்ளே இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் கேபினெட்டை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆம்பிளிஃபயர் லுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சவுண்டு கிராஃப்ட் அப்படிங்கிற கேபினெட்டை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூமு, ஃப்ரண்ட் வால்யூமு, சரவுண்ட் வால்யூமு, சென்ட்ரல் வால்யூமு, சப் வால்யூம். சப்புக்கு மட்டும் ஃப்ரீக்வன்சி உட்காக்கும். ஃப்ரீக்வன்சி இந்த பக்கம் கொஞ்சம் சாஃப்ட் பேஸ், இந்த கொஞ்சம் ஹார்ட் பேஸ் இது மாதிரி வந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பேஸு லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வேலை செய்யும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சி கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இது வந்து 5.1 ஆன் ஆஃப். 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஆக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சப்சானிக் பேஸ் பூஸ்டருக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆம்பிளிஃபையரோட இன்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ஆம்ப்ஸ் வரும். 3 இன்ச் ஹைட்டு, 3 இன்ச் டெப்த்து, அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்தீங்கன்னா 7-6.5 போர்டில் 3 IC போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக பேரலல் மோனோ போடுவோம், இதில் பிடிஎல் போட்டிருக்கோம். பேரலில் வந்து 4 ஓம்ஸ்க்கு மட்டுமே யூஸ் ஆகும். பிடிஎல்ங்கிறப்ப நீங்கள் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஓம்ஸ் சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் தான் முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து பிடிஎல் போட்டு 4 ஓம்ஸ் போட ஆரம்பிச்சாச்சு. சப்வூஃபருக்கு மட்டும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொருளாஜிக்னு எடுத்தீங்கன்னா தமிழ் மியூசிக் மீஸ் அல்ட்ரா டிஜிட்டல் எங்களோட பொருளாஜிக் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா சப்சானிக் பேஸ் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரே ஒரு பவர் சப்ளை ஒன்று போட்டிருப்பேன். இந்த பவர் சப்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லாஜிக் போர்டுக்கு மட்டுக்கான பவர் சப்ளை. ஏன் வந்து புல்லாஜிக் போர்டு தனியாக பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கும். ஆம்பிளிஃபையரோட மேக்கிங்கில் அவ்வளோ சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்கும். ஹம்மிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. முதல்ல ப்ளூடூத்தில் இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் 5.1 இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ரெசல்பியோட ரிமோட் கிட்ட உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா M100 மாடல் ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர் பண்ணுங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸிங்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்களா. ஆம்பிளிஃபயரு 6 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர், 20-30 IC, பிடிஎல் மோனோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ரிசல்ட்டும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 போர்டு 5 போர்டு இருக்குது சரிங்களா. 5 பார்த்தீங்கன்னா SLPயோட போர்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்ட பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ரிமோட் கிட்னால் 4 போர்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆம்பிளிஃபயர் ப்ரொடக்ஷன் போர்டு. அது என்னங்க ஆம்பிளிஃபயர் ப்ரொடக்ஷன் போர்டு நீங்கள் கேட்கலாம். ஹீட் ப்ரொடக்ஷனு, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனு, ஃபேன் கண்ட்ரோலு எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ இது வந்து ஆம்பிளிஃபயருக்கான ப்ரொடக்ஷன் போர்டு. இது வந்து பவர் ஆனுக்காக ஒரு சர்க்யூட் போட்டிருக்காரு. கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெளிவாக புரியல. பவர் ஆன் போர்டு. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே போர்டு. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ராசஸிங் போர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 போர்டு இருக்குது. 5 சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பாக்ஸ் போட்டுக்கலாம், யூஎஸ்பி மெர்ஜி பண்ணிக்கலாம், ஆடியோ ரெஸ்பாக்ஸ் மெர்ஜி பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டுக்காக ஒரு 3 பின் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது வந்து ரெஸ்பாக்ஸ்க்கான பவருக்கான சுவிச்சிங். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் டிஸ்பிளே போட்டுருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இந்த ஹைட்டுக்கு இந்த டிஸ்பிளே வச்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய டிஸ்பிளேயே போட்டிருக்காரு. நான் வந்து சின்ன டிஸ்பிளேங்க கேட்டிருக்கேன், அதுவும் இருக்கா, பெருசு வேணாலும் வச்சுக்கலாம், சின்னது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஆடியோ ப்ராசஸிங். ஆடியோ ப்ராசஸிங்கில் 3 IC போட்டிருப்பாங்க. PT2358 வால்யூம் கண்ட்ரோலுக்கு, PT2322 அப்படிங்கிறது டோன் கண்ட்ரோல் ப்ளஸ் அரவுண்டு, 2323 இன்புட் செலக்டர். இந்த 3 மெர்ஜி பண்ணி ஒரு போர்டாக போட்டிருக்காரு. 3 IC போட்டிருப்பாங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலரு, என்கோடரு, டிஸ்பிளே, அப்புறம் ப்ரொடக்ஷன் போர்டு. இப்போ இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரிமோட் கிட்ட ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே பண்ணுங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. முதல் எல்இடி பிரைட்னஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் பிரைட்னஸ் கொள்ள போகிறேன். பிஆர்டி பிரைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக கொண்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ பிரைட்னஸ் நல்லா பிரைட்டாக வர மாதிரி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப், டிஸ்பிளே ஆன் பண்ணி, டிஸ்பிளே அப்போ ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு மோட் சேஞ்ச் பண்ணலாம். டிஸ்பிளே ஆன்லேயே இருக்க மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏயு அப்படின்னு என்னன்னு தெரியல. ஆடியோ வந்து ஏயுடி 5.1 2.1 மாற்றிக்கலாம் நம்ம வேணாம். அது பார்த்திங்கன்னா அடுத்தது 3D ஆன் ஆஃப் இருக்குது. 3D ஆன் ஆஃபு சப்பு லெவலு, சப்பு லெவல் இப்படி ஏற்றுறேன், சப்பு லெவலில் ஏற்றிக்கலாம். அடுத்தது ALTன்னு கொடுத்துக்கலாம். ALTனா FLT, FLT ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கான வால்யூமு, சென்டரு, ஃப்ரண்ட்டு இது இது வந்து ஃப்ரண்ட்டு, ரியரு, அது வந்து RRT அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. FLT, SEP, BRT, பிரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்ஸ்ன்னு நானே தெளிவாக புரிஞ்சிக்கல. நானே தெளிவாக புரிஞ்சு அடுத்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன மோடுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ 5.1 2.1 செலெக்ஷனு,
திருடி ஆன் ஆஃபு பிஎல்ஓ ஆனுங்கிறது அது என்னன்னு கரெக்டாக எனக்கு புரியல, யூஸ் பண்ணால் எனக்கே புரியும். அடுத்தது ட்ரிபிளு வால்யூமு பேஸு அப்புறம் சரவுண்டு ஆன் ஆஃப் ஆகிறது, சரவுண்ட் ஆன் ஆஃப் ஆகுது, ஆக்ஸ் இன்புட்டு, ஸோ ஆக்ஸு ஒன்றா ஆக்ஸ் டூ ஆக்ஸ் த்ரீயான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறது, யூஎஸ்பி ஆக்ஸு 5.1 ஆக்ஸா இல்லை என்னன்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ இதில் நிறையா மோட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு கரெக்டாக புரியல. மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம், இதே வந்து யூஎஸ்பி ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ யூஎஸ்பி ரிமோட் பார்க்க இங்கே இருக்குது. ஸோ யூஎஸ்பி ரிமோட் இதுலேயே நம்ம வந்து மெயின் வால்யூம் வந்து யூஎஸ்பிக்கான வால்யூம் எல்லாமே மெரிஜி பண்ணி யூஸ் பண்ணுங்க. வால்யூம் ஏற்றுறேன், வால்யூம் ஏறுதுங்களா, ம் வால்யூம் ஏறுது. ஸோ மோடில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஏறமாட்டிருக்குது. அங்கே ஆக்ஸ் ஒன், ஆக்ஸ் டூ, ஆக்ஸ் த்ரீ யூஎஸ்பி மோடில் அழுத்தினா அது மாதிரி ஆகுது. மியூட்டு ஸ்டாண்ட் பைன்னு வருதுங்களா, பவர் அழுத்துனா, ம் ஸ்டாண்ட் பை தான் ஸ்டாண்ட் பைன்னு வருது. அப்புறம் வால்யூமு, ஸோ இது வந்து கொஞ்சம் வால்யூம் போயிடுது, வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூமு யூஎஸ்பி ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். யூஎஸ்பி இந்த ரிமோட் கிடையாது, ஒரு பிளாக் கலரில் ஒரு ரிமோட் வரும் பிளாஸ்டிக்கில், அந்த ரிமோட் வந்து இது மேட்ச் ஆகும். ஸோ அந்த ரிமோட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஆம்பிளிஃபயர் பற்றி செஞ்சு போடுறேன், சரிங்களா? ஆம்பிளிஃபயர் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இவ்வளோ பெரிய டிஸ்பிளேல வச்சு ஆம்பிளிஃபயர் செய்ய போகிறோம். அப்புறம் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட்டை கேட்கலாம், சவுண்ட் டெஸ்ட்டில் போகலாம் வாங்க.